இந்த வாரம் நிகழ்ச்சியில் உலகின் மிக வேகமாக வளரும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலை, பன்னாட்டு நிதியம் அறிக்கை. ரஷ்ய மத்திய வங்கியின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி உக்ரைன் மறுசீரமைப்புக்கு உதவ வேண்டும், IMF உலக வங்கிக்கு ஜெலன்ஸ்கி வேண்டுகோள். அடுத்த 4 ஆண்டுகளில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும், பிரான்சில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. பொருளாதாரத்துறையில் உலக அளவில் பிற நாடுகளை இந்தியா கவர்ந்து வருகிறது, அமெரிக்க நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. எத்தியோப்பியா துணை பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. மியான்மர் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலி, ஐநா கண்டனம். மற்றும் உலக செஸ் ஆர்மகெதான் ஆசிய ஓசியானா போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் டி குகேஷ். உலகின் மிக வேகமாக வளரும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது. IMF என அழைக்கப்படும் பன்னாட்டு நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023 முதல் 2024 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.4% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்ததாகவும், அது தற்போது 5.9% குறைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா இருந்து வருவதாக உலக பொருளாதார கண்ணோட்டத்துக்கான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு 2.8% இருக்கும் உலக பொருளாதாரம் 3% வளரும் என்று பன்னாட்டு நிதியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை குறிவைத்து பைப் வெடிகுண்டு வீசப்பட்டதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். தென்மேற்கு ஜப்பானில் உள்ள வயாகமா பகுதியில் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை நோக்கி கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் ஒருவர் பைப் வெடிகுண்டு ஒன்றை வீசியதை கண்ட பாதுகாவலர்கள் உடனடியாக பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். மேலும் பைப் வெடிகுண்டு வீசிய நபரை பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்தனர். ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போதைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மீதும் பைப் வெடிகுண்டு வீசப்பட்டது அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள ரஷ்ய மத்திய வங்கியின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனை சீரமைக்க உதவ வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டுள்ளார். IMF மற்றும் உலக வங்கி தலைவர்களின் கூட்டத்தில் காணொலி மூலம் பேசிய அவர், அத்துமீறலுக்கு தண்டனையும் சேதத்திற்கு இழப்பீடும் வழங்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். ரஷ்யா தனது தாக்குதலுக்கு முழு விளைவை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உக்ரைனின் மின்சார உள்கட்டமைப்பை பழுது நீக்குவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி இந்த கூட்டத்தில் அறிவித்தது. கடந்த ஓராண்டு காலத்தில் ரஷ்யாவின் படையெடுப்பால் உக்ரைன் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது என்று உலக வங்கி மேலாண்மை இயக்குநர் அன்னா ஜெட்டே கூறினார். இதுவரை உலக வங்கி உக்ரைனுக்கு 23 பில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு மேலும் மனிதநேய அடிப்படையிலான உதவிகளை இந்தியா அதிகம் தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா வந்த உக்ரைன் அமைச்சர் எமைன் ஜாப்பரோவா தில்லியில் மத்திய வெளியுறவு இணையமைச்சர் மீனாட்சி லேகியிடம் உக்ரைன் அதிபர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தை ஒப்படைத்தார். அந்த கடிதத்தில் உக்ரைனுக்கு மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட மனிதநேய அடிப்படையிலான கூடுதல் உதவிகளை இந்தியா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபரின் இந்த கோரிக்கையை ஏற்பதாக மத்திய அரசும் உறுதியளித்துள்ளது. இதற்கிடையே உக்ரைன் துணை வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு இணையமைச்சர் மீனாட்சி லேகியுடன் இருதரப்பு உறவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேச்சு நடத்தினார். உக்ரைனுக்கு மேலும் 500 மில்லியன் டாலர் கடன் உத்தரவாதத்தை வழங்க தயாராக உள்ளதாக பிரிட்டன் கூறியுள்ளது. இத்தகவலை பிரிட்டனின் நிதியமைச்சர் ஜெரமி ஹன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் இந்த கடன் உத்தரவாதம் உக்ரைனுக்கு 4 ஆண்டுகால சலுகை திட்டத்தில் 15.6 பில்லியன் டாலர் வழங்குவதற்கு உதவும். இந்த சலுகை உதவியை பன்னாட்டு நிதியம் உக்ரைனுக்கு வழங்குகிறது.
கிரைமியா தீபகற்பம் அருகே ரஷ்யா வீசிய ஏவுகணையில் இருந்து பிரிட்டன் உளவு விமானம் நூலிழையில் தப்பியதாக தெரிய வருகிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட ரகசிய ஆவணங்களின் மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ரஷ்யா உடனான போரில் உக்ரைனுக்கு உதவி அளிப்பதற்கான நேட்டோ படையினரின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தகவல்கள் அந்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியா தீபகற்பம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பிரிட்டனின் RC-135 வகை உளவு விமானத்திற்கு மிக அருகில் ரஷ்ய ஏவுகணை வீசப்பட்டதாக அந்த ஆவணத்தின் தகவல் தெரிவிக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்ய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விவாதத்தில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஜ் பங்கேற்று சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரண பரிவர்த்தனைகளை தடுப்பது குறித்து பேசினார். அப்போது